மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கிழ நல்வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேயே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பூண்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி, குருநாதரையும் வணங்கி, மங்கள மகா கணபதியை பிரார்த்தித்து, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏன்னா இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 4 நிமிஷம் இந்த சனிப்பெயர்ச்சினா என்ன, எது உண்மையான சனிப்பெயர்ச்சி, ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக ஒரு 4 நிமிடங்கள் சொல்லியிருக்கேன். 4 நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு 10 நிமிஷம் வருது. அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும். அப்போ சனிப்பெயர்ச்சினா என்ன, எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துடுது. ஆமாம், ஜனவரி 17ஆம் தேதியே நடந்து போச்சு. திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கே போகிறோம், கோவிலுக்கு தான் போகிறோம். அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையினாலே அன்பு நேயர்களே, டிசம்பர் 20ஆம் தேதி 20/12/2023 மாலை 5 மணிக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி, அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். அப்போ இத்தனை நாள் வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி, நான் வந்து இன்னும் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலையே, நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் 7.5 அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே, நான் ஒரு ரிஷப ராசி எனக்கு இன்னும் திரிகோண அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே, நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த 20/12/2023 டிசம்பர் 10 நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் உண்மையான சனிப்பெயர்ச்சி. நம் அனைவருடைய வாழ்விலும், உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும். இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும். இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும். இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும், தெளிவான பாதைகள் கிடைக்கும், தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், நினைச்சது கைகூடும், மங்கள விசேஷங்கள் நடக்கும். அப்போ உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக அன்பு நேர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க. தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள், முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ அன்பு நேர்களே, சனிப்பெயர்ச்சியை பற்றி இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம். இதில் இந்த சனிப்பெயர்ச்சியால் நன்மை பெறக்கூடிய ராசிகள், அல்லது நீங்கள் நானும் மகாலட்சுமி யோகம்னு வைக்கலாம், கொடிக்கட்டி பறக்க போகும்னு வைக்கலாம், நன்மை பெறக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ராசிகள் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குது, டைம் ஆஃப் பீரியடு 20/12/2023 முதல்
2026 வரை, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். இந்த 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஜோதிடம் என்பதே ஃபியூச்சரை பற்றி சொல்லக்கூடியது தான். ஸோ அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியை பற்றி தனித்தனி பதிவுகள் நாம் கொடுத்துருக்குறோம். இதில் மெயினாக ஜெயிக்கக்கூடிய ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபேவரபுள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது முதல்ல அந்த இடத்துல ரிஷப ராசி அன்பர்கள் வராங்க, அதையும் நோட் பண்ணிக்கணும். ரிஷப ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு அந்த திரிகோண தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9லேருந்து சனி பகவான் வெளியில் போகிறாரு. ரிஷபராசிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்திருக்குன்னா, அவங்க வந்து எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. நிறைய ட்ரை பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க, ஆனால் அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. காரணம் அந்த திரிகோண தொடர்பு. ஸோ அதுலேருந்து அவங்க விடுபடுகிறார்கள். இனி எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க, எல்லா மேட்ச்லேயும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இனி வரக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு பொற்காலமாக அமைகிறது. இரண்டாவதாக மிதுன ராசி அன்பர்கள், மிதுனத்துக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்குது, அவங்களுக்கு உண்மையான அஷ்டம சனி விலகியது. அதோடு மட்டுமல்ல, இந்த ராகுவால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்தித்து வந்தார்கள். கொஞ்ச நஞ்சமான பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு, வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள், சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிதுன ராசிக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ அவருக்கு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க ரொம்ப டஃப்பான பீரியடாக இருந்திருக்கும், அந்த காலகட்டங்கள் விலகுகிறது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அஷ்டமசனி விலகுது, அதே போல் ராகுவும் தன்னுடைய பார்வையை விலக்கி கொண்டார். ராகு கேதுட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. குரு நெருங்கி வர்றார், குரு வர நெருங்க அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம்னு அர்த்தம். ஸோ மிதுன ராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்கள், இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ராகு கேது வெளியில் போயிட்டாங்க. அதே போல் அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று இருந்தது அவங்களுக்கு, 4 சனி இருந்தார், அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மேலே போயிட்டார். அப்போ ஒரு பக்கம் ராகு கேதுவால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் குருவால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சனியால் பிரச்சனை. 4 வருஷ கிரகமும் இந்த துலாம் ராசியை போட்டு கசக்கி புழிஞ்சிட்டாங்க. நல்லா ட்ரையரில் போட்டு புழிஞ்சி எடுத்தவங்க கதையாக அந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய ட்ரபுள்ஸ் இருந்தது. ஸோ அந்த ட்ரபுள்ஸ் எல்லாம் விலகி பெரிய பெரிய ஆசாமிகள் கூட, பெரிய பெரிய நபர்கள் கூட பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சதை நம்ம பார்த்தோம். நிறைய ரெமடி சொல்லியிருக்கிறோம், நாமளும் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம், நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் கொடுத்துருக்குறோம் துலாம் ராசிக்கு. ஸோ அந்த அர்த்தாஷ்டம சனி விலகியது, பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான், அதே மாதிரி ராகு கேது இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ராகு கேது பிராபமும் விலகியது. ஆகையினாலே துலாம் ராசி அன்பர்களே, நீங்களும் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். அடுத்ததா தனுசு ராசி அன்பர்கள், தனுசு எப்படி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்குது, மெயினாக அவங்க தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு 7.5 சனி இதோட முடிவுக்கு வருது. இனிமேல் 28 வருஷம் கழித்து தான், எல்லோரும் 30 வருஷங்கிறாங்க, ஆனால் உண்மையிலே 28வது வருஷமே திரும்பவும் 7.5 சனி ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தருக்கு 40 வயசு ஆகுதுன்னா அடுத்தது 68 வயசில் அவருக்கு ஆரம்பிக்கும். ஆக இந்த 7.5 சனி முழுமையாக விலகிது, போயிட்டாரா இல்லையா, விலகிச்சா இல்லையா, அந்த டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. இப்போது 100% 7.5 சனி முடிஞ்சுது. அதே போல் ஜென்ம ராகுவும் விலகியது, மேஷத்தில் இருந்த ராகு ஜென்மத்தில் இருந்ததுக்கு சமம். வீட்டில் ஒரு பாம்பு இருந்தால் எப்படி வீடு நிம்மதியாக இருக்காதோ அதே போல் அந்த பயம் விலகியது, மனக்குழப்பம் விலகியது, இருள் விலகியது,
எதிர்காலமே தெரியாமல் இருட்டாக இருக்கும், அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அதில் நடக்கவே நடக்காது. இருள் விலகியது அப்பாலேருந்து ட்ரபுள்ஸ் எல்லாம் விலகியதுன்னு அர்த்தம். ஆகையினால ஜெயிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க, தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்கள், இந்த மகர ராசி அன்பர்களுக்கும் அதே போல தான், ஜென்ம சனி விலகியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம சனி விலகியது, அப்போ கடைசியாக மகர ராசி அன்பர்கள் அந்த ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மகரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஜென்ம சனி விலகியது. அதோடு மட்டுமல்ல, 4-10 இருந்த ராகு அவரும் வந்து ரூட்டை கிளியர் பண்ணிக்கிட்டார். ஸோ ராகுவால் இருந்த தொந்தரவும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. மெயினாக சனி, ஜென்ம சனி தான் பெரிய ப்ராப்ளம். வீட்டில் ரெண்டு பேர் உங்களை உட்காந்து, ஒரு ரெண்டு வாத்தியாரை உட்காந்து உங்களை சொல்லி கொடுத்து ஒரே சமயத்தில் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும், என்ன இது இப்படி இதை படிச்சியா அதை படிச்சியா, உங்களையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், எந்த ஏன் அப்படி திரும்பின எப்படி மிரட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். அதை போல் இத்தனை நாட்களாக 3 வருஷமாக இருந்த பிரச்சனைகள், சனி பிரச்சனைகள் உங்களுக்கு விலகியது. ஜென்ம சனியால் வந்த தொந்தரவு விலகியது. அதனால் மகர ராசி அன்பர்களும் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ இந்த 5 ராசி அன்பர்களும் மிதுனம், ரிஷபம், துலாம், தனுசு, மகரம், இந்த ராசி அன்பர்கள் அனைவருமே ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அடுத்தடுத்து நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரபுளாகவே இருக்குனாக்கா, அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்வது சிறப்பு. கன்னியும் மேஷமும் நார்மலான பிளேஸில் தான் இருக்காங்க, ஏன்னா ரெண்டு பேருக்குமே இந்த ராகுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது. கன்னியும் மேஷமும் நார்மலான பொசிஷனில் தான் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.